2024 பிரிக்ஸ் மாநாடு ரஷ்யாவில் நடைபெறுவதை ஒட்டி மாஸ்கோவில் பிரிக்ஸ் நாடுகளின் முதல் சுற்றுலா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. 2024 பிரிக்ஸ் மாநாடு ரஷ்யாவில் நடைபெறுவதையொட்டி பிரிக்ஸ் நாடுகளின் முதல் சுற்றுலா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாஸ்கோவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பினர்களான பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், எத்தியோப்பியா, எகிப்து உள்ளிட்ட 9 உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையேயான சுற்றுலா துறையின் வளர்ச்சி குறித்த திட்ட வரைவு வெளியிடப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளிடையே சுற்றுலாவை மேம்படுத்த விமான போக்குவரத்தை அதிகரிக்க வேண்டும் என மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். மாநாட்டில் சுற்றுலாத்துறை சார்ந்த 12 வணிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மாநாட்டில் பங்கேற்ற இந்தியாவின் பிரதிநிதியாக பங்கேற்ற இந்திய சுற்றுலா அமைச்சகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் நீரஜ் சரண், உள்ளூர் பகுதியில் உள்ள மக்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் சுற்றுலா மூலம் அனைவரும் பயனடைவதை உறுதி செய்ய முடியும் என்று கூறினார். இதில் கலந்து கொண்ட ரஷ்யாவின் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் மாக்சிம் ரெஷெட்னிகோவ் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறையின் ஒத்துழைப்பு வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகளிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் டிஜிட்டல் மயமாக்கல், பரஸ்பர சுற்றுலா சேவைகள் மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டன. மாஸ்கோவில் இருந்து டிடி தமிழ் செய்திகளுக்காக நரேஷ்குமார், ரவீந்திரன்.